இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய, வீட்டில் செல்வம் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான செமி பிரெஷியஸ் ஸ்டோன். எதுக்கு சார் செமி பிரெஷியஸ் ஸ்டோனை பற்றி சொல்கிறேன், பிரெஷியஸ் ஸ்டோனை பற்றி சொல்ல வேண்டியது. வைரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், வைரத்தை பற்றி சொல்லலாம், ஆனால் நிறைய பேர் வாங்க முடியும், நிறைய பேர் வாங்க முடியறது இல்லையா. அதனால் எல்லாத்துக்கும் பயன்படணும்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறேன். இந்த செமி பிரெஷியஸ் ஸ்டோனுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா லிப்பீஸ்ன்னு சொல்லுவாள். இந்த லிப்பீஸ் அப்படிங்கிற ஸ்டோனுக்கு ரொம்ப மகத்துவங்கள் ஜாஸ்தி, அதில் ரொம்ப பலன் ஜாஸ்தி. நிறையா பேர் இதை அணிஞ்சுட்டுருக்கிறவாள் நம்ம பார்க்க முடியும். வட மாநிலக்காராக நிறையா பேர் பார்த்துட்டோம்னா இந்த லிப்பி ஸ்டோனை அணிஞ்சிட்ருக்கிறவாள் நம்ம பார்க்க முடியறது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தின ஒரு ஸ்டோன். இந்த ரத்தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நீலவான நிறத்தில் இருக்கக்கூடியது. இந்த நீலவான நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆகாசத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது ஆகாசத்தன்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்கை பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கை பவர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், பஞ்சபூதங்களில் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த ஆகாயத்தன்மை கொண்ட இந்த அற்புதமான ரத்தினம் தான் இந்த நிறம். இந்த அற்புத ரத்தினத்தை எவரொருவர் நம்ம கையில் வச்சுக்கிறோமோ, இல்லை கையில் வச்சுண்டு நமக்கு இஷ்டமான தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்கிறோமோ, அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம் தெரிகிறது. மனதளவுலையும் தெளிவு தெரிகிறது, அதே மாதிரி பணத்தளவுலையும் தெளிவு தெரிகிறது. ஆக இந்த பணம் சம்பாதிக்கக்கூடியதும் பணத்தை ஈன்றக்கூடிய சக்தியும் இதில் இருந்துருக்கு. வெறுமனே இந்த ரத்தினத்தை வச்சா மட்டும் பார்த்தா அது உழைக்கணும், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு அந்த காரிய வெற்றி உண்டு இல்லையா. ஒரு சுவாமிஜிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு உடம்பெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், நீ காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஒரு தாயத்து திறந்த தாயத்து வந்து எப்பவும் வேர்வை துளி அதில் பட்டுண்டே இருக்கோ, ஒரு நாளைக்கு 100 துளி போடுறதோ அன்றைக்கி நீ சக்ஸஸ் ஆகிடுவேன்னு சொன்னாரான். இவன் விடாது டெய்லி போய் அவனுடைய தொழிலை பார்க்குறான், வேர்வை துளி அதில் பட்டுண்டே இருக்குது. அப்படி 100 துளி படும்போது அந்த சுவாமிஜி வந்து கேட்டதா, இப்போ எப்படிப்பா இருக்க, இப்போ ரொம்ப நன்னா இருக்க, வேறு ஒன்றும் கிடையாது, நீ இத்தனை நாள் சும்மா இருந்த, அதனால தான் இந்த பிரச்சனை. இந்த எந்திரம் ஒரு பக்கம் பலன் கொடுத்தாலும் நீ உழைச்சது மறுபக்க பலன்னு சொன்னாரா. அந்த மாதிரி இந்த கல்லுக்கும் நீங்கள் உழைப்புக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு, உழைக்கக்கூடிய தன்மை அந்த கல் கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் தரக்கூடிய அற்புதமான ரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிப்பீஸ் ரத்தினம், இதுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ரத்தினத்தை பற்றி நம்ம பார்த்தோம், செமி பிரெஷியஸ் ஸ்டோன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று, திருநீர் அணிபோர்க்கும் ஏவ வராது ஏல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.